நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி காரைப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானும் ஒரு ஆழக்கில் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். இந்த மாதிரி நான் 3 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரிசி முழுகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 3 ஹவர்ஸ் போல் ஊறணும். 3 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் உப்பு வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி உப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனவுடனே இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலேயே நம்ம 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம மாவுலேயே போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், புதினா எல்லாமே நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுனே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துனே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக ஆரம்பித்தோடனே நிறுத்துருங்க. இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடி மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்து அதில் துணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துணி சேர்க்கலைன்னா ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி பிடி மாதிரி பிடித்து வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இட்லி வேகிற மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்ம பிடி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், வெங்காய சட்னி, கடலை சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.